நம்ம வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீபா ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க சரிங்க வீடியோ பல தமிழகத்தில் நேற்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டது எழுநூத்தி அறுபத்தி ஐந்து பேர் இதில் நானூத்தி அறுபத்தி நாலு பேர் ஆண்கள் முன்னூத்தி ஒரு பேர் பெண்கள் ஆவார்கள் ஒட்டு மொத்தமாக பதினாறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பத்தாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ஆண்களும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பெண்களும் ஐந்து திருநங்கைகளும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உள்ளனர் தற்போதைய நிலவரத்தில் ஐயாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணு பேர் கொரோனா அதிகளுடன் ஐசோலேஷன் வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் ஏ ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொம்பது பேர் தமிழகம் முழுவதுமே கொரோனா தொற்றுடன் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் பதிமூணு வயது முதல் அறுபது வயது வரையிலான பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உள்ளனர் இதில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பேர் ஆண்கள் ஆவார்கள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேர் பெண்கள் ஆவார்கள் தமிழகத்தில் அறுபது வயதை கடந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உள்ளனர் இதில் எண்ணூத்தி நாற்பது பேர் ஆண்கள் ஐநூத்தி பதினெட்டு பேர் பெண்கள் ஆவார்கள் தமிழகத்தில் கொரோனாவால் நேற்று மட்டுமே எட்டு பேர் உயிரிழந்த நிலையில் ஏழு பேர் ஆண்கள் ஒருவர் மட்டுமே பெண்கள் ஆவார்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் பெண்களை விட ஆண்களை அதிக அளவில் இறந்தும் உள்ளனர் சிறுவயது குழந்தைகளில் ஆயிரத்தி மூணு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் எத்தனை குழந்தைகள் இதுவரை கொரோனாவால் இறந்துள்ளார்கள் என்பது குறித்த விவரங்கள் அரசு வெளியிடவில்லை எனினும் இதுவரை வந்த தகவலின் அடிப்படையில் பார்த்தால் குழந்தைகள் பெரிய அளவில் உயிரிழக்கவில்லை என்பது தெரிய வருகிறது குழந்தைகளுக்கு இயல்பாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருப்பதால் கொரோனாவால் அவர்கள் ஒருவேளை பாதிக்கப்பட்டாலும் விரைவில் குணமடைந்து வருகிறார்கள் தாய் மற்றும் தந்தை வழியாகவே குழந்தைகளுக்கு அதிக அளவில் கொரோனா பரவி வருகிறது எனவே குழந்தைகளுக்கு கொரோனா பரவாமல் இருக்க கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் கட்டாயம் அரசு சொன்னபடி பதினாலு நாட்கள் இருக்க வேண்டும் எனவும் சமூக விடையலை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க மேலும் போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க